சங்கரையர், ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டெல்லாம் இந்த லோகத்தையே மறந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணி ராகத்தையே வாசிச்சுட்டு இருந்தா இப்படி எப்பத்தான் உமாத்து கல்யாண ராகத்தை கேக்குறது? அந்த ராகம் இந்த ஜாதகத்துல அமர்க்களமா கேக்குறது. கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. எந்த ராகத்தை எப்ப வாசிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இது வரைக்கும் 100 ஜாதகத்தை காமிச்சிட்டேன். வரதட்சணைய காரணம் காட்டி எல்லா ஜாதகத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். வரதட்சணையே வேண்டான்னு வந்த வரனை வாசல்ல தூக்கி எரிஞ்சிட்டு, உம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி உம்ம மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். காபி ஆறிட்ட மறந்து போயிட்டேன். காபியை மட்டுமா மறந்தேன், நம்ம பொண்ணு சாந்திக்கு 25 வயசு ஆயிடுத்துங்கிறதையும் மறந்துட்டேன். நேத்து நம்ம சாந்தி டிவியில ஒரு மான் கதை சொன்னாலே, அது கதை இல்லைன்னா அந்த சின்ன மனசுல அவ கல்யாணத்தை பத்தியும் கைப்பிடிக்க போறவனை பத்தியும் துணிச்சு ஏக்கந்தா. சாந்தி விகல்பம் இல்லாம சொன்ன கதையை மனசுல வச்சுட்டு விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணிட்டு இருக்காது. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு அவ உங்ககிட்ட கேட்டாளா? பொம்மநாட்டிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு லோகமே போறாது. அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாந்தி குழந்தைதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேளே, அந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல எது தேவைன்னு பெத்தவளுக்கு தானா தெரியும். பெத்த சுமதா உனக்கு தெரியும். மத்த சுமையெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஏயா, உங்ககிட்ட ரொம்ப நாள உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் சாமி படத்தை வச்சு கும்பிடுவாங்க, இல்லாட்டி அம்மா படத்தை சாமி படமா நினைச்சு கும்பிடுவாங்க. நீ என்னடானா மஞ்சள்ல அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுறியே, இதுல கூடவாயா உனக்கு கஞ்சத்தானோ? என்னடி கேட்ட? ஏன் இப்படி எழுதி வச்சு கும்பிடுறேன்னு கேட்டேன். எதுக்கு இப்படி கேட்ட? இல்ல அம்மா படத்தை வச்சு கும்பிட கூடாதான்னு கேட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன், போறீங்க? நாய் வந்த வேலையை பார்த்துட்டு குப்பையை கொட்டு போடி, தொடப்ப கட்டியால அடிப்பேன் உன்னை. ராஸ்கல், எல்லாத்துலயும் விளையாட்ட போச்சா உனக்கு? ஐயோ, நான் விளையாட்ட கேட்கலையா? நிஜமா தயா கேட்டேன். ஏன் இப்படி அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுற? அதுக்கு பதிலா அம்மா படத்தையே வச்சு கும்பிடலாமே
எங்க அம்மா போட்டோ என்கிட்ட இல்ல. அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போது எடுக்க முடியாம போயிருக்கலாம், செத்ததுக்கு அப்புறமாவது எடுத்திருக்கலாம் இல்லையா? எடுத்திருக்கலாம். கண்ணா, நான் உன்னை விட்டு போறேன்டா. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு ஆகாதுமா. நீ வா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம். இப்பதானேடா டாக்டர் கிட்ட இருந்து வந்தோம். மறுபடியும் அம்மா.